ஆயுத பூஜை விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருந்து நெல்லைக்கு ஆம்னி பேருந்தில் 3400 ரூபாய் பயண கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆயுத பூஜை பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையொட்டி சென்னையில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் தென் மாவட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். இதனால் பஸ்களில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதேவேளை தனியார் சொகுசு பஸ்களின் கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தனியார் சொகுசு பஸ்களின் கட்டணம் உச்சமடைந்துள்ளது. ஆயுத பூஜை பண்டிகையையொட்டி நெல்லை, தூத்துக்குடி ஆகிய தென் மாவட்டங்களுக்கு செல்லும் சொகுசு பஸ்களின் கட்டணம் விண்ணை தொட்டுள்ளது. குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி, திருச்செந்தூர், உடன்குடி, குலசேகரப்பட்டினம், திசையன்விளை போன்ற பகுதிகளுக்கு செல்லும் தனியார் சொகுசு பஸ்களின் கட்டணம் பல மடங்காக உயர்ந்துள்ளது. சென்னையில் இருந்து நெல்லை செல்லும் தனியார் பஸ்களில் அதிகபட்ச கட்டணம் 3400 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து உடன்குடி செல்லும் தனியார் ஆம்னி பஸ்களின் அதிகபட்ச கட்டணம் 2700 தொட்டுள்ளது. குடும்பத்தோடு செல்வது எல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மக்கள் குமுறுகின்றனர். தனியார் சொகுசு பஸ்கள் அதிக அளவில் கட்டணம் வசூலிப்பதால் தொடர் விடுமுறையை ஒட்டி தென் மாவட்டங்களுக்கு செல்லும் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி உள்ளனர்.